எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் டிவிக்கும் மார்ஷலுக்கு வணக்கம். சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கிறது. இதில் ஜெயக்குமார் அவர்கள் ஒருபோதும் பாஜக விடம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும், கே பி முனுசாமி அவர்கள் அது ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழுப்பலான பதில் சொல்லிட்டு பதில் கூறாம கிளம்புறாரு. இதையெல்லாம் வச்சு எப்படி பாக்குறீங்க, மீண்டும் அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு போகுமா? வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. கூடுதலாவே இருக்கா? கூடுதலா இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே சமீபத்துல எடப்பாடியுடைய வலதுகரமா இருக்கிற நிழலாக இருக்கிற இளங்கோவனுடைய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மீண்டும் வருமான வரித்துறை மைய அமைப்புகள் வந்து ஏஜென்சிகள், ஒன்றிய அரசினுடைய பாஜக அரசினுடைய ஏஜென்சிகளுடைய சோதனைகள் எல்லாம் பார்ப்போம். அப்ப அந்த சோதனை ஒரு ஒரு துவக்க நிலையில எடப்பாடியை அதை எச்சரிக்கிற அந்த சோதனை ரைடு அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம். அப்ப அதுல இருந்து நீங்க அப்ப எடப்பாடியால பாஜகவோடு உறவே இல்லை அப்படின்னு மீண்டும் அந்த ஏற்கனவே எடுத்த முடிவை உறுதியா மீண்டும் வெளிப்படுத்த முடியாத நெருக்கடிக்கு எடப்பாடி ஆளாயிருக்காருன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய தலைமை நிர்வாகியிலே கூட, இப்ப தங்கமணியோ வேலுமணியோ இதர நிர்வாகியில் பாஜகவோடு உறவை துண்டித்து கொண்டு அதில் உறுதியா இருக்கிற இந்த எடப்பாடியுடைய போக்கை அவர்களே ஏற்க. அப்ப அங்க அதிமுகவுக்குள் ஒரு ஒரு கணிசமான நிர்வாகிகள் பாஜகவோடு தேர்தல் உறவை ஏற்கிறார். அது வந்து அப்படி இருக்கணும்னு விரும்புறாங்க. இன்னொரு ஒரு சில நிர்வாகிகள் எடப்பாடி உட்பட பாஜகவோடு உறவை துண்டித்ததுதான், இதே நீடிக்கணும்னு விரும்புறாங்க. அப்ப இந்த நெருக்கடியில்தான் எடப்பாடி சிக்கி இருந்தார். அதில் இந்த ரைடை ஒட்டி பாஜகவோடு உறவு இல்லைங்கிறத இப்ப நான் உறுதிபட சொல்ல முடியாது. தேர்தலில் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுன்னு எடப்பாடி சொல்லிட்டார். அப்படின்னா பாஜகவுக்கான வாய்ப்பு கதவு திறந்திருக்கிறது, அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடியில தனித்து இயங்க முடியாதுன்னு எனக்கு நாம முன்கூட்டியே பல முறை சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க அதை அதிமுக பாஜக என்பது ஒரு சித்தாந்த முரண் வெளியே வரல, வேற கருத்தியல் முரணிலிருந்து வெளியே வரல. அவங்க உள்ள அண்ணாமலைங்கிற தனிப்பட்ட நபர் அதிமுகவின் ஆக சிறந்த தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அல்லது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அல்லது எடப்பாடியின் மீதான அந்த தனித்த கடுமையான தாக்குதல், அப்படிப்பட்ட தாக்குதலில் இருந்து அவர்கள் முரண்பட்டார்கள் இல்லாமல் பாஜகவினுடைய மைய ஒன்றிய தலைமையை அல்லது பாஜகவினுடைய திட்டங்களை அல்லது அதனுடைய கொள்கைகளை அல்லது சித்தாந்தங்களை பற்றி ஒரு முரண்பாட்டோடு இவர்கள் எப்பொழுதும் உறவை துண்டித்துக் கொள்ளவில்லை, வெளியேறவில்லை என்பதனால் எடப்பாடியினுடைய அந்த விலகல் என்பது ஒரு தர்க்க ரீதியான ஒரு அரசியல் கட்சிகளுக்குள் ஏற்பட்ட ஒரு பிரிவாக பார்க்கல. அது ஒரு தனிப்பட்ட எடப்பாடி, தனிப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கான இடையில் இருந்த ஒரு உறவு, நட்பில் ஏற்பட்ட விரிசலால் அந்த உறவு துண்டிக்கப்பட்டதாக தான் இப்ப வரைக்கும் பாஜக தரப்படி சொல்றாங்க, அதிமுக தரப்படி சொல்றாங்க. ஆகவே அந்த உறவு அந்த முடிவு நீடிக்காது. ஆகவே மீண்டும் உறவு வருவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குன்னு நான் ஏற்கனவே அவதானிச்சேன். அதைத்தான் இப்ப எடப்பாடி அந்த ஏற்கனவே எடுத்த முடிவுப்படி பாஜக அதிமுக தேர்தல் உறவு இல்லவே இல்லை அப்படிங்கிறதுல அந்த முடிவை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்ப வந்து அதுக்கு அந்த முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறார். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி முனுசாமி என்ன அதுல இருந்து விலகி போறாரு. ஜெயக்குமார் என்ன, சரி இப்பவே அந்த ஒரு முடிவு நம்ம வந்துருச்சுன்னா இப்ப பாஜக அதிமுக உறவுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று போல விவாதம் இன்னும் கடுமையா கூர்மையாகும். அது பாஜக இந்திய அதாவது திமுக இந்திய கூட்டணிக்கு வலிமை சேர்த்துருங்கிறதுனால ஜெயக்குமார் என்ன இப்ப தற்காலிகமா அதை மறுத்திருக்கிறார். மீண்டும் எடப்பாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இன்று நாளை ஊடகத்தை சந்திக்கிற பொழுது இதுல ஏதாவது ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பாஜக அதிமுக உறவுக்கு எடப்பாடி அணியமாகிவிட்டார் அப்படிங்கிறத தயார் நம்ம பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவுலதான் இருக்கா இப்போ கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல கட்சியினரும் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஒரு பக்கம் ஜெயக்குமார் இப்படி பண்றாரு, இன்னும் பாஜக எதிர்ப்பு உணவாளர்கள் பொன்னையன் போன்றவர்கள்லாம் நேற்று அவர்கள் அடிச்சு சொல்றாரு. ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அப்படியும் இருந்தா அதை எப்படி எடப்பாடி பழனிசாமியால சமாளிச்சு கூட்டணிக்குள்ள கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? அது எடப்பாடியால ஒரு முடிவெடுக்க முடியாத நெருக்கடி புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது அரசு நிர்வாகமா இருந்தாலும் கட்சி நிர்வாகமா இருந்தாலும் தொடர்ந்து அந்த முடிவெடுக்க முடியாத அந்த தடுமாற்றத்துலதான் எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். ஏன்னா அவர் கட்சிக்குள்ளேயும் கட்சியையும் ஒன்றுபடுத்த முடியல. சினிமா டிடிவி ஓபிஎஸ் அல்லது இதர ஆளுமைகள் கட்சியினுடைய தீவிரமான விசுவாசியிலே வெளியே கட்சியை காயப்படுத்துவது அல்லது கட்சிக்கு தலைமையேற்று இருக்கிற எடப்பாடியை மிக கடுமையான விமர்சனத்துக்கு இரையாக்குவது, அது நாளெல்லாம் ஊடகத்துல விவாதித்தது. அப்ப நாட்டு மக்கள் மத்தியில எடப்பாடியின் மீதான அந்த இமேஜ், அதனுடைய மாண்பு,
மரியாதை. அதே மாதிரி அதிமுகவின் மீது இருந்த நம்பிக்கை பொது தளத்தில் மக்கள் மத்தியில் அது தொடர்ந்து சரிந்து வருகிறது. அப்போ அது நான் தேர்தலிலேயும் தொடர்ந்து தோற்றே வருகிறார். அப்போ கட்சியினரையும் சமாதானப்படுத்த முடியல, நம்பிக்கையை ஊட்ட முடியல. கட்சியிலிருந்து வெளியேறியவர்களையும் இணைப்பதிலையும் ஒரு 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 பரந்த ஒரு பக்குவப்பட்ட நிலையில எடப்பாடியினுடைய அணுகுமுறை இல்லை. தத்துவார்த்த சித்தாந்த நிலையிலையும் தன்னுடைய அந்த அந்த அதை வெளிப்படு அதை உள்வாங்குவது பிறகு அதை வெளிப்படுத்துகிற அந்த பாங்கும் அது குறித்து அதுல ஒரு புரிதலும் எடப்பாடி இல்லாம தவிக்கிறத பார்க்கலாம். அப்புறம் அவர் தலைநகரத்துல இருந்து கூட அரசியல் பண்றதுலையும் இன்னும் ஏனோ நெருக்கடி, இன்னும் அவர் பெரும்பாலும் சேலத்திலேயே இருக்கிறார். அப்ப அரசியல் அப்புறம் இந்திய அரசியல் பாஜக ஒன்றிய மோடி அரசினுடைய திட்டங்கள் அல்லது அதனுடைய நடவடிக்கைகள் மீதான எந்த பார்வையும் இதுவரைக்கும் வெளியே சொல்லாத விவாதித்தது விவாதிக்காத கருத்து சொல்லாத போக்க பார்க்கணும். ஆளுநர் ரவி குறித்தான திமுக அல்லது இந்தியா கூட்டணியின் ஒன்றுபட்டு அவர்கள் இந்த மாற்று கருத்தை அல்லது மரபு மீறலை அவர்கள் எல்லாம் வந்து கடுமையாக எதிர்க்கிற பொழுதும் எடப்பாடியால நான் தமிழ்நாட்டின் அல்லது அதிமுகவின் அடிப்படை தன்னுடைய கொள்கை கோட்பாட்டு நிலையிலிருந்து கருத்தை வெளிப்படுத்த முடியாமல் ஆளுநரையும் பாதுகாக்கிறார் எடப்பாடி. ஆகவே எடப்பாடியால எந்த முடிவையும் உறுதிபட எடுக்க முடியாமல் திணறுகிறார். அதனாலேயே அவர் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறார். ஆகவே எடப்பாடியினுடைய இந்த முடிவெடுக்க முடியாத இந்த நிலை நீடிக்கிறது என்பதை நேற்று நேற்று முன்தினம் பாஜக அதிமுக உறவு குறித்த பத்திரிகையாளருடைய வினாவுக்கு இந்த தடுமாற்றத்தின் காரணமாக தான் அவர் விலகி போறார். இல்லை என்றும் சொல்லவில்லை, ஆம் என்றும் சொல்லவில்லை, சூழலுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் முடிவெடுப்போம்னு விலகி போறார். ஆனா அது முந்தைய முடிவு இப்படி இல்லை. ஆகவே அப்பொழுது அப்பொழுது ஒரு முடிவெடுத்தார், இப்பொழுது ஒரு முடிவெடுக்கிறார் என்றால் எடப்பாடியால உறுதியாக எந்த நிலையிலையும் பயணிக்க முடியாத ஒரு தடுமாற்றத்தை பார்க்கிறோம். ஆகவே எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார், அதிமுக தொடர்ந்து தோற்று வருகிறது, வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஆகவே இந்த நிலை நீடிக்கிற வரை அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேரியக்கம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்தில் அது அபரிமிதமான மக்களின் அன்பை பெற்ற தமிழ்நாட்டினுடைய முதன்மையான அரசியல் கட்சி எடப்பாடி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளில் அது படிப்படியாக குறைந்து கிட்டத்தட்ட 45 விழுக்காடு 50 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த அதிமுக இப்பொழுது 20 விழுக்காடுக்கு வந்துவிட்டது. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருந்த அதிமுக வெறும் 87 லட்சம் வாக்குகளை மட்டுமே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பெற்று கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் அல்லது தன்னுடைய உறுப்பினர்களே வெளியேறி மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்து வெளியேறிவிட்டதை பார்க்கிறோம். ஆகவே எடப்பாடி இவைகளெல்லாம் ஆய்வு செய்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து உறுதியான அரசியல் பயணத்தை துவக்குவார் என்று காத்திருக்கிறோம். நம்மளாம் கூட அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆனால் எடப்பாடி இன்னும் அந்த முடிவுக்கு வராமல் தடுமாறுகிறார். அவருடைய இந்த தடுமாற்றமான அரசியல் பயணம் நீடிக்கிற வரை அவரால் வெற்றியை அடைய முடியாது. அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு இல்லைங்களா சார், அதுல தமிழ்நாடு பாஜக தலைவர் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு முறிவுக்கு ஒரு முக்கிய காரணமே அவராக தான் கருதப்பட்டது. இப்ப அவர் ஊர்ல இல்ல, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கால தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டணிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கு. மீண்டும் கூட்டணிக்கு அவர் ஒத்துப்பாரா? அண்ணாமலைக்குன்னு ஒரு தனித்த நிலைப்பாடு இல்ல, அது பாஜகவோட ஒப்புதல் இல்லாம டெல்லியோட ஒப்புதல் இல்லாம அண்ணாமலையால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அண்ணாமலையும் அந்த டெல்லியினுடைய இசைமைக்கு மாறாக எந்த கருத்தையும் முடிவையும் எடுத்து செயல்படுத்தி விட முடியாது. கருத்து பரிமாற்றம் நடக்கலாம், அதுல அவங்கள இவருடைய நிலைப்பாட்டை சொல்லுவாரு, அவங்க அதை ஏற்றுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது நீங்க பரவாயில்ல நீங்க எடுத்த முடிவு பண்ணி நடங்கன்னு சொல்லலாம், அல்லது இப்ப வேண்டாம் இந்த கருத்தை மாத்துங்கன்னு சொல்லலாம். அண்ணாமலை பொறுத்தவரை அப்படி ஏற்றுக்கொண்டு டெல்லியின் கட்டளைப்படி அரசியல் பயணத்தை தான் அண்ணாமலை தொடருவார். தனித்த தன் முடிவை கட்சிக்குள் எந்த முடிவையும் எடுத்து செயல்பட மாட்டார். ஆகவே அண்ணாமலை அதிமுக எடப்பாடி அண்ணாமலை பாஜக அப்படிங்கிற அந்த உறவில் டெல்லி நினைத்தால் மாற்றம் வரும். அதனால நீங்க இதே அண்ணாமலை எடப்பாடி கூட கை கரம் பற்றி அரசியல் பயணத்தை இங்க தமிழ்நாட்டில் தொகுக்க வேணாலும் ஆசைப்படுறதுக்கு இல்லை. அல்லது அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு நெருக்கடியான சிக்கலான ஒரு ஒரு இதாக இருக்கும்னா தற்காலிகமாக நீங்கள் விலக்கி அவரை வேற ஏதாவது ஒரு அதிமுக விரும்புகிற ஒரு இணக்கமான அல்லது 2 தலைவர்களுக்கும் கட்சிக்கும் ஒரு இணக்கமான உறவு நல்லுறவு பேணுகிற ஒரு யாரையாவது ஒரு ஆளுமைகளை பாஜக தேர்தல் நேரத்தில் கூட அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், நியமிக்கலாம். அதனால அது எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி அதிமுக
பாஜக அண்ணாமலை அல்லது அண்ணாமலை அல்லாத இன்னொரு தலைவர்னால அது கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பு தயார் கூடுதலாக இருக்கு. ஒருவேளை மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அப்படின்னா அது என்ன மாதிரி போகும் சார் இந்த கூட்டணி தொடர்பான? இல்ல இல்ல, மற்ற தலைவர்கள்லாம் ஒற்றுக்கொள்ள மறுக்கிறாங்கிறதுக்கெல்லாம் இப்ப அதிமுகவுல வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எடப்பாடியுடைய முடிவு தான். அதுல எல்லாம் ரொம்ப கடுமையா பேசிட்டாங்களே பாஜக இடையில. இல்ல பேசல, பாஜகவை மோடியையோ அமித்ஷாவோ பாஜகவினுடைய திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தை கூட எந்த தலைவர்களும் ஒரு வார்த்தை கூட கொண்டையன் பேசியிருக்காரு. தாமரைக்கு இல்லீகலா ஓட்டு போகுது, ஓட்டிங் மிஷின்ல ஏதோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அதெல்லாம் இப்படி நீங்க நிர்வாக ரீதியா சொல்லலாம். தாமரையினுடைய இல்லீகல் தாமரைக்கு பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? தாமரை பாஜக என்ன, அதிமுக எடப்பாடி இரட்டை இல்லைனா என்னன்னு பொன்னையில் முதல்ல ரெண்டையும் அடையாளப்படுத்திவிட்டு அதில் இருக்கிற அந்த முரண், அந்த முரணால் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட தாழ்வு அல்லது இழப்பு இதை பட்டியலிட்டு நீங்க மக்கள்கிட்ட பொன்னையனோ அல்லது அதிமுகவோ அல்லது அந்த குழுவோ நீங்க நாட்டு மக்கள்கிட்ட நீங்க உங்க கருத்தை வைங்க, உரையாடலாம் நடத்துங்க. ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே தாமரைக்கு வாக்களிக்காதேன்னு பொன்னையன் அண்ணனோட பொதுச் செயலாளர் எடப்பாடி எங்க சொன்னாரு? இந்தியாவில் தாமரை மலரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அதிமுக அல்லது அதிமுக சார்ந்த எவர் ஒருவராவது எந்த மேடையிலாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு காணொலி ஒரு பேச்சு ஒரு பிரச்சாரத்திலே ஒரு ஆளை காட்டுங்களேன், இல்லவே. ஆகவே நாட்டு மக்கள் பாஜகவுக்கும் தாமரைக்கும் அதிமுகவுக்கு நெட்டலைக்கும் எந்த வேறுபாட்டையும் இதுவரைக்கும் அவங்களால இனம் பிரித்து பார்க்க முடியும். நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், அதிமுகவை பாஜகவை டெல்லி தலைமையை பொறுத்தவரை நாக்பூரை பொறுத்தவரை அதிமுகவை அது ஒரு இந்துத்துவ பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாகத்தான் அதிமுக எடப்பாடி அதிமுகவை பார்க்கிறது. ஆகவே அது வந்து அது தன்னுடைய எதிரியாக அதிமுகவை அது பார்க்கல. ஆகவே அவன் பிரதமர் மோடியாவே பிரச்சாரத்தில் புரட்சி தலைவரை பற்றி உயர்வாக பேசுகிறார், புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி உயர்வாக பேசுகிறார், அதிமுகவின் வாக்குகளை வசீகரிக்கிறார். அதிமுகவின் வாக்கு தான் நோட்டாவில் இருந்த பாஜக, ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காவில் இருந்த பாஜக தாமரை தமிழ்நாட்டில் அதிமுகவின் மீது அது கொண்டிருந்த உறவில் ஒரு 6 ஆண்டுகளில் ஊடுருவி சிதைத்து அதிமுகவின் பாரம்பரிய வாக்காளர்களையே தன்வசப்படுத்தி இப்பொழுது 18 விழுக்காட்டுக்கு தாமரையை ஆதரவு வாக்குகளை அது உயர்த்தி இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு அதிமுகவின் வாக்குகளை தாமரை தன்வசப்படுத்தி கொண்டது, பாஜக தன்வசப்படுத்தி கொண்டது, எடப்பாடி அதை இழந்திருக்கிறார். ஆகவே எடப்பாடி உறவாடி இருந்த உறவில் இருந்த பொழுதே ரட்டளையினுடைய வாக்குகள் தாமரைக்கு மடை மாறுவதற்கு துணை வினையாச்சு விட்டார். என்ன அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க தாமரை வேறு இரட்டை இலை வேறுன்னு முதல்ல நாட்டு மக்கள்கிட்ட அதிமுக தொண்டர்களுக்குள்ள வேறுபாட்டை நீங்க காட்டவே இல்லையே. அப்ப நீங்க அது எப்படி மக்கள் அப்புறம் மக்களே என்ன நினைப்பாங்க? அண்ணாமலையும் திமுகவை ஒழிப்பேன்னு சொல்றாரு, ஆட்சியை அகற்றுவேன்னு சொல்றாரு, எடப்பாடியும் திமுக ஆட்சியை ஒழித்தே தீர்வேங்கிறார். அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றதுனால அப்ப தாமரைக்கு போடுறது ரெட்டலைக்கு போடுறது ஒன்று என்று இரட்டை இலைக்கு பாரம்பரியமாக வாக்களித்த மக்கள் தாமரைக்கு வாக்களிக்கிறார். அதுதான் இந்த நெருக்கடி. அதெல்லாம் எடப்பாடிக்கு இந்த நுட்பமான அரசியல் அவருக்கோ அல்லது அவரை சுற்றி இருப்பவர்களோ விவாதித்து ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று நீங்க அது ஒரு பரிவார அமைப்புகள், நாங்கள் ஒரு இந்து மக்கள் கட்சி மாதிரி நாங்களும் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பாஜக வாழ்க, இந்து ராஷ்டிரம் வாழ்க, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுங்க, முடிவெடுத்துட்டு போங்க. இல்லைன்னா நீங்க அதுல ஏதாவது உங்களுக்கு அதிமுக அண்ணாதிமுகன்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு பாஜகவோடு அது எப்படி முரண்படுகிறது என்று தன்னுடைய முதல்ல கட்சிக்காரங்க முதல்ல உங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்க. ராயப்பேட்டையில் இருக்கிற தலைமை அலுவலகத்தில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளுக்குள்ள பாஜகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள வேறுபாட்டை பற்றி நீங்க முதல்ல பேசி ஒரு முடிவு வாங்க. பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதா அல்லது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற கொள்கை முரணை பற்றி ஒரு முடிவு எடுத்துவிட்டு அப்புறம் நீங்க நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலர் சொல்லுங்க, ஒன்றிய நகர கிளை வரை மக்கள் வரைக்கும் போவார். இந்த ரெண்டு முடிவும் எடுக்காத வரைக்கும், ஏன்னா அதுல எடப்பாடிக்கே அந்த சிக்கல், தங்கமணி வேலுமணிக்கே அந்த நெருக்கடி, பாஜகவினுடைய கொள்கைகளையோ அதனுடைய திட்டங்களையோ நிராகரிக்கிற மனசே அவங்களுக்கு இல்லை. அப்ப இவர்களே பாஜகவின் ஆதரவாளர்களா இருக்கிற பொழுது மக்களுக்கு என்ன பிரச்சனை?
ஆகவே அது தாமரை இரட்டையிலையும் ஒன்றுன்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் தாமரைக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படித்தான் 13 இடத்துல தாமரை இரட்டையை விட தாமரை கூடுதலாகவும் 7-8 இடங்களில் வைப்பு தொகை இழந்தும் வரலாற்றில் இல்லாத தோல்வியை எடப்பாடி அதிமுக சந்திச்சு. இப்போ மீண்டும் நீங்கள் ஒன்றும் அதில் இடைவெளி இல்லை, நாங்கள் மீண்டும் உறவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருன்னா ஏற்கனவே மக்கள் தந்த அந்த முடிவு நீடிக்கிறதாக இருக்கும். அது எங்க போய் முடியும்? ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப ஆந்திராவில் இருக்கிற மாதிரி, கர்நாடகாவில் குமாரசாமி தேவேகவுடா கட்சி ஐக்கிய மனசார்ந்த ஜனதா தளத்துக்கு ஏற்பட்ட நிலைமை, அப்புறம் இப்ப ஒரிசாவில் பிஜு பட்நாயக்குடைய ஐயாவுடைய பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் ஏற்பட்ட நிலைமை, எடப்பாடி அதிமுகவுக்கு வரும், மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எடப்பாடிக்கு வரும். அதனால அது எடப்பாடியிலிருந்து மீளுவதற்கான எந்த முயற்சி எடுக்கிறாரான்னு இது வரைக்கும் தெரியாது. இடையில எடுக்கிறதுக்காக முயற்சித்தாரு, உறவை துண்டித்துக் கொண்டார், காரணத்தை விளக்கவில்லை. மீண்டும் உறவை துண்டித்ததா துண்டித்து கொண்டேன் என்கின்ற முடிவில் மாற்றம் செய்து அது பரிசீலனைக்குரிய இருக்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்பதான் எடப்பாடி பாஜக உறவை யாரும் நீக்கமர சந்தேகப்படாம உறவு நீடிப்பதற்கும் அது அதிகாரபூர்வமான அறிவிப்புக்கான சூழல் நெருங்கி வருவதையும் தான் அதை காட்டு. அதிமுகவுக்கு வீழ்ச்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, பாஜகவுக்கு எழுச்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் பேர் அபாயம். விஜயுடன் கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவில் காத்திருப்பதாக தெரிகிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட சின்ன எடப்பாடி தான் விஜய் தமிழக வச்சு கவனம். அது அதிமுகவினுடைய ஒரு பேரல் மூமெண்ட் தான் அது. நீங்க அதுல வேற எந்த பெரிய சிக்கல் இல்லை. அதனால ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறாங்க, எடப்பாடியும் விஜயும், அதிமுகவும் தமிழக வச்சுக்கலாம். இவர் எப்படி எடப்பாடி மோடியை பத்தி ஒன்றிய அரசை பத்தி ஒரு வார்த்தையை கூட எடப்பாடி பேச மாட்டாரோ அதே போலத்தான் தமிழக வச்சுக்கலாம் விஜய் ஒரு வாரத்தையும் கூட வடக்கு திசையை நோக்கி நிக்கவே மாட்டார். நீங்க வடக்கை பார்த்து டெல்லியை முதல்ல பார்க்கவே மாட்டார். மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ பாஜக குறித்தோ இந்துத்துவ அமைப்புகள் குறித்து ஒரு வார்த்தை எப்படி எடப்பாடி பேச மாட்டாரோ அதே மாதிரி தான் ஆளுநர் குறித்தோ எந்த வார்த்தையும் விஜய் பேச மாட்டார். அப்ப ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி எடப்பாடியும் விஜயும் ஒரே நீரோட்டத்துல ஒத்த கருத்தோடு இருக்கிறதுனால அவரு இதுல வர வாய்ப்பு. ஒன்று பாஜகவே விரும்பும், அதாவது விஜய் எடப்பாடி ஏடிஎம்கே இதில் ஏற்கனவே இருந்த அமைப்புகளை எல்லாம் அதாவது பாமக தேமுதிக எல்லாம் ஒரு அணியில் நிறுத்தி நான் வெளியிருக்கிறேன், நீங்கள் இந்த முறை இதை அடிச்சு இந்த ஆட்டத்தை நல்லா நடத்தி திமுக இந்திய கூட்டணியை அங்கே தோக்கடிங்க, திமுக தலைமையிலான கூட்டணியை தோக்கடிங்கன்னு சொல்லலாம். அல்லது இன்ன கடைசி நேரத்தில் பாஜகவும் அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த முடிவு பாஜக தான் எடுக்கும். அது எது உகந்தது என்று முடிவெடுத்த பிறகு அந்த அந்த முடிவை செயல்படுத்துவாங்க. அதில் பாஜக உள்ளிருந்து அதிமுக விஜய் பாஜக எல்லாம் ஒன்றா களத்துக்கு வர்றாங்களா, அல்லது பாஜக வெளியில் இருந்து கொண்டு இப்போ விஜய் பாமக அதிமுக மற்ற இதர அமைப்புகள்லாம் ஒவ்வொரு அணியில் ஒரே அணியில் நின்று அவங்கள எதிர்க்கிற திமுக எதிர்க்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை இப்ப நாம் தமிழை தனித்து அல்லது விஜய் இதுல பெரிய ஆசைப்பட்டு பாஜகவே களத்தில் நிறுத்தி ஏதாவது திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு நிறுத்தியிருந்தா இல்லை விஜய் ஒரு அணியாகவும் நாம் தமிழர் ஒரு அணியாகவும் அதிமுக பாஜக பாமக இவங்கெல்லாம் ஒரு அணியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அதுலேயும் பாஜக அதிமுகவுக்கு கொஞ்சம் கூடுதல் அது வாய்ப்பை தந்துடும். அந்த நெருக்கடியை உருவாக்குறது தான் டெல்லியுடைய நோக்கம். ஆகவே விஜயும் டெல்லியுடைய ஆள் தான். விஜயும் தமிழக கட்சி கழகமும் பாஜகவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பா அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு, திமுக குடும்பத்தை ஒழிக்கிறேன்னு சொல்ற. மோடி என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ, எடப்பாடி என்ன சொல்றாரோ, விஜயம் அதைத்தான் சொல்ற. ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஒட்டுமொத்த குரலினுடைய இன்னொரு வடிவமா விஜய் அந்த கருத்தை சொல்றார். விஜய் அதை சுயமாக சொல்லவும் இல்லை. விஜய் ஒரு துண்டு சீட்டு எழுதி முடிச்சுட்டு போறாரு,
மறுபடியும் ஒரு துண்டுச்சி கழித்து தர்றாங்க, சாரி சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நான் வந்து எல்லா சமரசத்துக்கும் தயாரா இருப்பேன், இந்த பெரியனா லஞ்சா லாவலியா அது இது நானே ஆட்சிக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் உடன்பா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஆந்திராவில் இருக்கிற அந்த பவன் கல்யாண் மாதிரி தான் இந்த தம்பியும் சொல்றாரு. இப்ப பவன் கல்யாண் இப்ப என்ன செய்யறாரு, இப்ப அவரும் எல்லாமே காவியில் போட்டுக்கிட்டு அந்த சிகப்பு பொட்டை வச்சுக்கிட்டு பாஜக வாழ்க, அமித்ஷா வாழ்க, மோடி வாழ்க, ஆர்எஸ்எஸ் வாழ்க, பெருமாள் வாழ்க, அப்படித்தான் பவன் கல்யாண் அந்த நடிகரும் அப்படித்தான் போறாரு. கேரளாவில் ஒரு நடிகர் ஒரு வயசான நடிகர் ஒருத்தர் இப்ப சுரேஷ் பிரபின்னு ஒருத்தர் நாடாளுமன்ற கூட அமைச்சர் கூட ஆயிட்டார் நினைக்கிறேன், அவரும் இப்ப 24 மணி நேரமும் பாஜக வாழ்க, மோடி வாழ்க, இந்து வாழ்கன்னு தான் போறாரு. அப்படி ஒரு நடிகர் தான் விஜய். விஜய் வந்து இயற்கையில பிறப்பால் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாலும் இன்னும் அது ஒரு மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற இந்துத்துவ இயக்கத்தை அல்லது அதனுடைய கருத்தை அல்லது அந்த இயக்கம் ஆளுகிற ஒன்றிய அரசை அதனுடைய செயல்பாட்டை கடுகளவும் முடியளவும் விமர்சிக்காத ஒரு நடிகராக தான் விஜய் இருக்கிறார். ஆகவே விஜயும் நம்ப தகுந்தவர் அல்ல, விஜயையும் டெல்லி இயக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்துல பெருமளவு உண்மை இருக்கிறதாக தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நடிகர் அவ்வளவு இலகுவா இந்தியாவில் கட்சி நடத்த முடியாது. பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து எந்த நடிகரும் அல்லது எந்த அரசியல் கட்சியும் அவர்களுக்கு விருப்பத்திற்கு எதிராக இந்தியாவில் ஒரு கட்சியை அவ்வளவு விலகுவா நடத்தி விட முடியாது. கெஜ்ரிவாலுக்கே அவ்வளவு கடுமையான நெருக்கடி வந்துச்சு. எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் பாஜகவினுடைய விசாரணை முகமைகளுக்கு முகம் தந்து சிறைப்படாத தலைவர்களே கிடையாது. அது நீங்க சிவசேனாவா இருக்கலாம், அஜித் பவாரையா, அந்த மாதிரி உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா, அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ், இங்க தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவோட அந்த கவிதா மாலா உள்ள இருந்தாங்க. மிக கடுமையான அடக்குமுறைக்கு ஆம் ஆத்மி இரையாச்சு, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இரையானாங்க. அப்படியெல்லாம் நீங்க இதுல வந்து பெரிய அளவுல இப்ப நம்ம கர்நாடகாவில் சிவகுமார் ஒரு முக்கியமான ஸ்டாரா இருந்தாரு, அவரை கடுமையான சோதனைகளை கொடுத்து அவரை சிறைப்படுத்தி நெருக்கடிக்கு ஆளாகணும். ஆகவே இப்ப வந்து எடப்பாடியும் திமுகவையும் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகணும். அதனால விஜய் வந்து இப்ப பக்குவமா பாதுகாப்பா வர்றாருன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாம வர முடியாது. ஆகவே அது கண்டிப்பா அவரும் பாஜகவோட விருப்பத்துல வந்து திமுகவை தாக்குறாரு. ஆகவே அப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் அதிமுக உறவு உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுக விஜய் பாஜக உறவுவே வாய்ப்பு இருக்கு. ஒரு கால் பாஜக திமுக வாக்குகளை அல்லது அந்த கூட்டணியில் சிதறடிப்பதற்கு பாஜக உறவு இந்த கூட்டணிக்குள் இருப்பது தடையா இருக்கும்னா நான் எப்பவும் போல வெளியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல வெளியிருந்து ஆடுவாங்க. அவங்களுடைய துணை பிரிவா சமூக நீதி பிரிவா திமுக எதிர்ப்பு பிரிவா அதிமுக விஜய் எல்லாம் இருந்து பாமக தேமுதிக எல்லாம் இவங்க எல்லாம் ஒரு அணியா இருப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து அது என்ன முடிவை பாஜக எடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம். சார், நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றிங்க சார். மிக்க மகிழ்ச்சி. MGRTVக்கும் மார்ஷல் வணக்கம்.